தமிழக மக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நடந்து முடிஞ்ச தமிழக சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை இடங்களை பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அமைச்சிருக்கிறோம். கழகத்தின் மீதும் என் மீதும் நம்பிக்கை வச்சிருக்கிற மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு கட்சியின் அரசாக இல்லாமல் அனைத்து மக்களின் அரசாக இருக்கும், அப்படித்தான் செயல்படும். தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே கோட்டைக்கு வந்து நான் 5 முக்கியமான அரசாணைகளை பிறப்பித்தேன். தேர்தல் நேரத்தில் என்னால் வாக்குறுதிகளாக அறிவிக்கப்பட்டவை தான் அவை. கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்காக அறிவிக்கப்படக்கூடிய கட்டுப்பாடுகள் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிற மக்களோட துயரத்தை போக்குகிற வகையில் அரிசி குடும்ப அட்டை வச்சிருக்க குடும்பத்துக்கு தலா 4000 ரூபாய் தரப்படும். அதில் முதல் கட்டமாக 2000 ரூபாய் இந்த மே மாதத்திலே வழங்கப்படும் என்பதற்கான எனது முதல் கையெழுத்து. ஆவின் பால் விலையை லிட்டர் 1க்கு 3 ரூபாய் வீதம் குறைச்சி விற்பனை செய்கிறதுக்கான அரசாணையில் 2வது கையெழுத்து. அரசு கட்டுப்பாட்டில் இயங்குகிற நகர பேருந்துகளில் பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறதுக்கான உத்தரவுகளில் 3வது கையெழுத்து. தேர்தல் பரப்புரையின் போது தொகுதிகள் தோறும் நான் பெற்ற மனுக்கள் மேலே நடவடிக்கை எடுக்க உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் புதிய துறையை உருவாக்குறதுக்கான உத்தரவுகளில் 4வது கையெழுத்து. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனைகளை சிகிச்சை பண்ணிக்கிறவங்களோட இன்னலை குறைக்கிற வகையில் அதுக்கான கட்டணத்தை தமிழக அரசே காப்பீட்டு திட்டத்தில் ஏற்குங்கிறதுக்கான 5வது கையெழுத்தை போட்டிருக்கிறேன். இது கொரோனா என்ற பெருந்தொற்று காலமாக இருக்கிறதுனால அதனை கட்டுப்படுத்தினோம், முழுமையாக ஒழித்தோம், கொரோனா தொற்றே இனி இல்லைங்கிற சூழல் தமிழகத்தில் உருவாக்கவே தமிழக அரசு முழு முயற்சியில் இறங்கியிருக்கு. கொரோனா தொற்று ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாமல் தடுக்கிறது. கொரோனா தொற்றால் பாதிப்புக்குள்ளானவங்களை முழுமையாக மீட்கிறது. ஆகிய 2 குறிக்கோள்களை தமிழக அரசு முன்னெடுத்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. முதல் அலையை விட மோசமாக இந்த கிருமி உருமாறி இருக்கு. இப்போது இளைஞர்கள் குழந்தைகள் ஆகியோரை அதிக அளவில் பாதிச்சுக்கிட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக இளைஞர்களின் இறப்பு விகிதம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. 2 அல்லது 3 நாட்களுக்குள்ள நுரையீரலை அதிகமாக பாதிக்குது. வேறு ஏதாவது நோய் பாதிப்பு இருக்கிறவங்களோட மரணம் அதிகமாக இருந்த நிலைமை மாறி வேறு நோய் பாதிப்புகளே இல்லாதவங்களுக்கும் அதிக அளவில் பாதிக்கப்படுறதா மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இப்போது நோய் தொற்று ஏற்படுகிறது மிக மோசமான நிலையில் இருக்குது. உடல் வலிமையை இந்த நோய் தொற்று இழக்க வைக்குது. வட மாநிலங்களில் இருந்தும் நமது பக்கத்து மாநிலங்களில் வரக்கூடிய தகவல்கள் அச்சம் தரக்கூடியதாக இருக்குது. அந்த அளவுக்கு தமிழகம் மோசம் அடையலைனாலும் 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பெருந்தொற்று தீவிரமாக பரவிட்டுருக்கு. தினந்தோறும் 25,000க்கும் மேற்பட்டோர் புதிய தொற்றால் பாதிக்கப்படுறாங்க. 2 வாரங்களில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகமாகும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்படி அதிகமாச்சுன்னா நோயை கட்டுப்படுத்துகிறது மருத்துவத்துறைக்கு மாபெரும் சவாலாக ஆகிடும். அவங்க இப்போதே மிக மிக கடுமையாக தங்கள் உயிரை பணயம் வச்சு செயல்பட்டுக்கிட்டு வராங்க. இது தொடர்பாக அரசு அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினேன். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த இன்னொரு ஊரடங்கு அவசியம்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. இது தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள்ட்ட கேட்டபோதும் அவங்களும் அதையே பரிந்துரை செய்கிறாங்க. ஊரடங்கு கட்டுப்பாடுகளை போடாமல் கொரோனாவை கட்டுப்படுத்த இயலாதுங்கிற சூழலில் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் முழு ஊரடங்கு காலமாக அறிவிக்கப்படுது. பால், மருத்துவமனைகள், மருந்து கடைகள், பத்திரிகைகள், வேளாண்மை விற்பனை மையங்கள், நீங்களாக மற்ற சேவைகள் இருக்காது. பலசரக்கு, காய்கறி கடைகள், இறைச்சி கடைகள் மதியம் 12 மணி வரை
மட்டும் இயங்கலாம். சாலையோர காய்கறி பூக்கடைகளுக்கு அனுமதி உண்டு, மற்ற கடைகளுக்கு அனுமதி இல்லை. உணவகங்களில் பார்சல் சேவை மட்டுமே உண்டு. இதனால் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுங்கிறது உண்மைதான். ஊரடங்கு காலமாக அறிவிக்கலைன்னா கொரோனாவை கட்டுப்படுத்துறது சிரமமானதாக ஆகிவிடும். இதை உணர்ந்து அருகில் உள்ள கேரளா, கர்நாடகம் போன்ற மாநிலங்களில் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்தியிருக்காங்க. தமிழக அரசும் ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்துது. இந்த 14 நாளும் ஊரடங்கு கட்டுப்பாட்டை பயன்படுத்தி நாட்டு மக்கள் அனைவரும் கட்டுப்பாடாக இருந்தால் தொற்று பாதிப்பிலிருந்து தப்பலாம். கொரோனா பரவுகிற சங்கிலியை உடைக்காமல் கொரோனாவை ஒழிக்க முடியாதுங்கிறத மனசில் வச்சு மக்கள் எல்லோருமே செயல்படணும். அனைவரும் வீட்டிலேயே இருங்க, முகக்கவசம் அணியுங்க, கிருமி நாசினியை பயன்படுத்துங்க, நோய் எதிர்ப்பு சக்தியை உடலில் அதிகப்படுத்துங்க, பழங்கள் காய்கறிகளை உணவில் அதிகம் எடுத்துக்குங்க, சிறு அறிகுறி தெரிந்தாலும் மருத்துவரோட ஆலோசனையை பெறுங்க. பயம் மட்டும் வேண்டாம், இது குணப்படுத்தக்கூடிய நோய் தான். இது கஷ்டமான காலம்தான், அதே நேரத்தில் கடக்க முடியாத காலம் அல்ல. நோய் நாடி அதன் காரணமும் அறிஞ்சிட்டா நிச்சயம் குணப்படுத்திவிடலாம். கொரோனா தொற்று பரவல் தொடர்பாக நேற்று 3 மணி நேரத்துக்கு மேலே மாநிலத்தில் இருக்கிற முக்கிய அரசு செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகள், மருத்துவ நிபுணர்களோடு நான் ஆலோசனை நடத்தினேன். அதிகாரிகள் கூட்டத்தில் நான் உன்னை குறிப்பிட்டு சொன்னேன், கொரோனா பரவல் குறித்த முழு உண்மையை சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டேன். உண்மையை நேருக்கு நேராக சந்திக்கணும்னு நான் சொன்னேன். அந்த வகையில் கொரோனாங்கிற பெருந்தொற்றுக்கு எதிராக நமது நடவடிக்கைகள் இன்று முதல் வேகம் எடுத்துடுச்சு. அரசோட உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் எல்லோரும் நடந்துக்கணும்னு மன்றாடி கேட்டுக்கிறேன். நம்மையும் நாட்டு மக்களையும் காப்போம். கொரோனா தொற்றிலிருந்து தமிழகத்தை மீட்போம். நன்றி, வணக்கம்.